ஹாய் ஹலோ, வெல்கம் தமிழ் படம் விவர்ஸ். திஸ் இஸ் மீ விஜய் மைக்கேல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வனம் படத்துடைய ரிவ்யூ. வனம் இந்த படத்துடைய ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபிறவி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து இந்த படத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு காமிச்சிருக்காங்க. மறுபிறவி இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை இந்த பிறவியில் நம்ம எப்படி இருப்போம், போன ஜென்மத்தில் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்ற மாதிரி வரையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வனம் இந்த டைட்டிலுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த காடுகளெல்லாம் அழிச்சிட்டு இந்த காலேஜஸ் கட்டுறது, வீடு கட்டுறது, இந்த பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுறது இருக்கு இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணியும் இந்த படத்தில் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் யாராக நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி நடிச்சிருக்காரு. ஸோ வெற்றி வந்து எட்டு தோட்டாக்கள், அதுக்கப்புறம் ஜிவி போன்ற படங்கள் நமக்கு சூப்பரான படங்கள் கொடுத்துருப்பார் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் அவர் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. ஸ்மிருதி வெங்கட் நடிச்சிருக்காங்க. மூக்குத்தி அம்மன்ல வந்து ஆர்ஜே பாலாஜியுடைய சிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் அவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கதைக்கு ஒரு ஹீரோயின் என்ன தேவையோ அதை ப்ராப்பராக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக நடிக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ கேரக்டருக்கு என்ன தேவையோ அந்த கேரக்டருக்கு வந்து கரெக்டாக பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களை தாண்டி அனு சித்தாரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காங்க, மல்லி அப்படின்ற ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் தான் வந்து படத்துக்கே ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர், ரொம்ப பலமான ஒரு கேரக்டர் அப்படின்றதுனால. ஸோ அந்த கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷாக காட்ட முடியும் அப்படின்றது இந்த படத்தில் வந்து சூப்பராக காட்டியிருக்காங்க. எமோஷன்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல எமோஷன்ஸாகவும், அதே நேரத்தில் ஸோ பழி வாங்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த டைமில் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லாரையும் தாண்டி இந்த படத்தில் முக்கியமாக நடிச்சிருக்கக்கூடிய வேலா ராமமூர்த்தி, இந்த படத்தில் அவர் வந்து மிரட்டி இருக்காரு. ஒரு வில்லனா எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக இந்த படத்தில் பார்க்கும்போது நமக்கு தெரியும். முக்கியமாக நம்ம படம் பார்க்கும்போது அவரை நம்ம வெறுத்துருவோம், சே என்னடா இந்த கேரக்டர் இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த படத்துடைய கதை பார்த்தீங்கன்னா 1946 ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அது 2018 அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் டே அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய கண்ணாடி. ஸோ அந்த மாய கண்ணாடி பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வரும் நம்ம யார், இந்த போன பிறவையில் நம்ம யார், இந்த பிறவையில் நம்ம யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த மாய கண்ணாடி அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நமக்கு நல்லாவே காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை தாண்டி இதை பார்த்தீங்கன்னா ஹாரர்ஸ் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது இந்த படத்தில். ஏன்னா இந்த படம் வந்து த்ரில்லர் ஜானர் அப்படின்றதுனால ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்லாம் வந்து பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. அந்த 1013 அப்படின்ற ஒரு ரூமில் போகும்போதுலாம் அங்கே போகிறவங்க ஏன் இறக்குறாங்க அப்படின்றதுக்காகவும், ஸோ அதுக்கான விஷயங்கள் வந்து சூப்பராகவே சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் வந்து கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி வனம் இந்த மாதிரி டைட்டில் வச்சதுக்கப்புறமா, ஸோ அந்த காடை காட்டுற விதமும் சரி, அதே மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் வரதும் சரி, எல்லா இடத்துலையும் அவரோட சினிமாட்டோகிராஃபி ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் ரான் ஈதன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருந்தார். ஹெல்மெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயமுறுத்தல் ஹெல்மெட்ஸ் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சரியான ஒரு ஸ்கோர் கொடுத்துருந்தாரு. இதை தாண்டி இந்த படத்தோட எடிட்டர் கிட்ட கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து இந்த படம் வந்து 2 hours தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால இந்த படத்தை கொஞ்சம் கிறிஸ்பியாக பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணிருந்தது. ஏன்னா பிகாஸ் நிறைய ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்திருந்தாலே மேபி படம் வந்து 2 hours வந்துருக்கிற வாய்ப்பு அதிகமாகவே இருந்திருக்கும். ஸோ சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கதையை டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ சாங்ஸ் வந்து அங்கங்கே வருது போகுது, அவ்வளோதான். கண்டிப்பாக படத்தை வந்து டெக்னிக்கல் சைடு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங் அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக வந்து எதுக்காக இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் 15 minutes இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த மிரரில் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னா அது மிரரில் தெரியும் இல்லையா? அது மிரரில் வந்து வேற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த சீன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்தது. டெக்னிக்கல் சீன் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சது. அண்ட் மொத்தத்தில் வனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய ஒரு படம், கண்டிப்பாக ஒரு மெசேஜ் அளவு இந்த படத்தில் இருக்குது, போய் பாருங்கள்.